ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் விமான நிலையம் அருகே நேற்று அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் காபூல் நகரில் பரபரப்பு நிலை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை காபூல் விமான நிலையம் அருகே உள்ள அபேகேட் பகுதியிலும் அதையொட்டிய பரான் ஹோட்டல் அருகிலும் திடீரென வெடிகுண்டு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் பின்னணியில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே காபூல் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூலில் நடத்தப்பட்டுள்ள இந்த தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதை உலக நாடுகள் அனுமதிக்கக்கூடாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இதேபோல் காபூல் தாக்குதலை அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸும் கண்டித்துள்ளார். இந்த தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த 13 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கமலா ஹாரிஸ் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அமெரிக்காவின் வீரர்களை இழந்துவிட்டதாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த அமெரிக்கர்கள் விரைவில் குணமடையவும் விரும்புவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளாா்.